வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். சக்தி துர்கா துரைராஜன், நாங்களே துர்கா துரைராஜன். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, வந்து எல்லாருமே வந்து வாழைப்பூ சமைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனால் அதை நம்ம நீங்கள் வந்து எப்படியாச்சும் வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணிவிடுவீங்க. என்ன ரீசன் சொல்லி நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுவீங்க அப்படின்னாக்கா, வந்து அதை கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து திங்க் பண்ணி பண்ணுவீங்க. ஸோ அதனால் நான் இன்றைக்கி ஒரு உங்களுக்காக ஒரு வீடியோ வச்சுருக்கேன். அது என்ன வீடியோ அப்படின்னாக்கா, வந்து வாழைப்பூவை எவ்வாறு ஈஸியாக கட் செய்வது அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ இதை நீங்கள் வந்து சீக்கிரமாக இந்த வீடியோவை பார்த்துட்டு, அப்புறமா வந்து வாழைப்பூ வச்சு ஏதாச்சும் ஒரு டிஷ் செய்யுங்க. அப்புறமா கூடிய சீக்கிரமே நாங்கள் வந்து வாழைப்பூவை வச்சு ஒரு அருமையான டிஷ் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட போகிறோம். இப்போ முதல்ல இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. நம்ம இன்றைக்கி வாழைப்பூ பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, அதோடய நன்மைகள் என்ன அந்த மாதிரியெல்லாம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா, வாழைப்பூ வந்து வாழை மரத்தில் என்ன மாதிரி தொங்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பெரிய பூ வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுன்றது எல்லாருக்குமே தலைவலியான விஷயம். அதை வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவோம், என்னடா இது எப்படி க்ளீன் பண்ணுறது, ஏன்னா கையில் வேற கரப்படும், அது கட் பண்ணுறதும் அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னு இவ்வளோ நாள் ஃபீல் பண்ணியிருக்கோம். சரி, இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு விதமாக உங்களுக்கு எப்படி அழகாக ஈஸியாக கட் பண்ணலாம் அப்படின்றத செஞ்சு காட்டியிருக்கேன். பாருங்கள் வீடியோவை பொறுமையாக. இப்போ வந்து நம்ம தனித்தனியாக அந்த தோலை பிச்சு எடுத்துடாமல், இப்போ வந்துட்டு இந்த கண்ணை இமை காப்பது போல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதே போல் இந்த பூவை வந்துட்டு என்ன அளவுக்கு இயற்கை வந்து பாதுகாக்குது பாருங்கள். இந்த தோல் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, அப்படியே தனித்தனியாக பிச்சு எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு மெதுவாக அதை பிச்சு எடுத்து அந்த பூக்களை வந்து தனித்தனியாக உதிர்த்து எடுத்துட வேண்டாம், அதுலேயே இருக்கட்டும். சிலது உதிரும், அது பரவாயில்ல, அதை நம்ம தனியாகவே எடுத்து கட் பண்ணிக்கலாம். நம்மளாகவே பிச்சு எடுத்துட வேண்டாம், அதை மெது மெதுவாக எடுத்து அப்படியே வச்சுக்கலாம். அதோட அதுக்கப்புறமா நம்ம ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு சுலபமாக இருக்கும். அது கையில் வந்து நம்ம கரப்படும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ இல்லை சமையல் எண்ணெயோ ஏதோ ஒன்று கையில் கொஞ்சம் தேய்ச்சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கையை வந்து கரப்படியாமல் இருக்கும். சரிங்களா, இதை நம்ம பிச்சு பிச்சு எடுக்க எடுக்க ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த குருத்து ஒன்று வரும், அதை வந்து நம்ம பச்சையாகவே வேணும்னா கூட சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா அதையும் கட் பண்ணியே அழகாக போட்டுடலாம். அதுக்கப்புறம் அதை வந்து இந்த மாதிரி பிரித்து எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. போக போக வந்து கொஞ்சம் கையில் பிரிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்போ ஒரு கத்தியை வச்சு ஈஸியாக நம்ம பிச்சு எடுத்துடலாம். சரி, இதோட வாழைப்பூ வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டியாவதும் நம்ம வந்து சமையலில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்படி வாரத்துக்கு ஒரு வாட்டி பயன்படுத்த முடியலனாலும் ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி பயன்படுத்தலாம். இதில் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குது, அதனால் மூளைக்கு வந்து எப்போவுமே ஆக்டிவாக வச்சுக்கும், நல்லா சுறுசுறுப்பாக உற்சாகமாக அந்த மாதிரி வச்சுக்கும். இன்னொன்று மலச்சிக்கல் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, கான்ஸ்டிபேஷன், அதை போக்குறதுக்கு ஒரு சிறந்த இயற்கை உணவாக இந்த வாழைப்பூ பயன்படுது. வாழைப்பூ குறுத்த வந்து அதான் பச்சையாகவே சாப்பிட்லான்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு. இன்னொன்று, அது சாப்பிட்டா அந்த பல்லெல்லாம் கரப்படாது, பயப்பட வேண்டாம். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுக்கு இருக்கக்கூடிய கணையம் அப்படின்ற ஒரு பார்ட்டை நல்லா வலிமை பெற செய்யுது. சரி, அது வலிமை பெறுறதுனால என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இன்சுலின் வந்து தேவைக்கேற்ற மாதிரி அழகாக நம்ம உடம்பில் சுரக்குது. இதனால் உடம்பில் உள்ள இரத்தத்தில் அதிகமாக இருக்க சுகரோட அளவை கட்டுப்படுத்துது. இந்த கணையம் அழகாக வலிமையாக வேலை செஞ்சால் என்னாகும்னா, இன்சுலின் கரெக்டாக சுரக்கும், அதனால் இரத்தத்தில் இருக்கக்கூடிய சுகரோட அளவை கட்டுப்படுத்தி வைக்கும். இன்னொன்று, பெண்கள் வந்து இந்த வாழைப்பூவை தொடர்ந்து சாப்பிட்றதுனால மாதவிடாய் கோளாறுகள், அப்புறம் வெள்ளைப்படுதல், வயிற்று வலி இதெல்லாம் நீக்கும், ஒரு நல்ல அருமருந்தாக பயன்படுது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா, வாழைப்பூவில் நடுவில் ஒரு நரம்பு, ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு
பட்ஸ் மாதிரி பார்த்துக்கோங்களேன், பட்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பார்ட் இருக்குது. அதை மட்டும் நம்ம பிச்சு எடுத்துட்டோம்னா போதும், மிச்சதெல்லாமே நம்ம சாப்பிடக்கூடியது தான். அதை எடுக்கிறது வந்து அந்த மேலே இருக்க பூ வந்து கொஞ்சம் கொஞ்சம் விரிஞ்சு இருக்கும், அதில் நமக்கே தெரியும் பார்த்தாக்கா அந்த இது நரம்பு. அதை ஈஸியாகவே எடுத்துடலான்னு வச்சுக்கோங்களேன். போக போக எல்லாமே ரொம்ப அழகாக மூடி க்ளோஸ்டாக இருக்கும். நம்மளால் ஒன்று ஒன்றுத்தையும் அதை விரிச்சு விட்டு எடுக்கணும் அப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், அந்த எண்டில் பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலரில் தெரியுதா உங்களுக்கு, அப்போ அதோட சேர்த்து சேர்த்து அப்படியே கிள்ளி கிள்ளி எடுங்க. கிள்ளி கிள்ளி எடுக்கும் போது அந்த கிள்ள ஓரத்தையும் நம்ம அந்த மஞ்சள் கலரையும் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். நமக்கு ஈஸியாகவும் அந்த நரம்பை எடுக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல் பூவாக வச்சுக்கிட்டு பண்ணுறோம். எல்லாத்தையும் இப்போ எடுத்தாச்சு. இப்போது கத்தியை வச்சு அழகாக ஸ்மூத்தாக மெதுவாக ஜென்டிலாக அப்படியே கட் பண்ணிட்டே வாங்க. ஏன்னா ரொம்ப ஹார்டாக கட் பண்ணாதீங்க. உள்ளுக்குள்ளே வந்து இந்த வாழைப்பழம்லாம் பார்த்திங்கன்னா தார் இருக்கும் பார்த்திங்களா, அந்த நல்ல ஒரு தடியான போர்ஷனு அது இது உள்ளேயும் இருக்குது. அதை நம்ம சமையலுக்கு பயன்படுத்த முடியாது. அதனால் நம்ம ஜென்டிலாக கட் பண்ணும் போது நமக்கு வேண்டிய அந்த பூ வந்து கட் ஆகிடும். உள்ளே அது இருக்கும் அந்த ஹார்ட் போர்ஷனு, அதை நம்ம தூக்கி எறிஞ்சிடலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே இது பண்ணுங்கள். கை பிசு பிசுப்பு கொடுக்கும், அதனால் என்ன பண்ணுங்கள், ஆயிலை வந்து கொஞ்சம் கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறமா நம்ம சோப் போட்டு கழுவும் போது ஈஸியாக கழுவிடலாம், கரையே படாது. இன்னொன்று, இந்த வாழைப்பூவெல்லாம் வந்து இன்றைக்கி காலையில் பண்ணணும் சமைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம நைட்டே வந்து என்ன பண்ணலாம், இதை வந்து க்ளீன் பண்ணி அழகாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கு வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, கொஞ்சம் புளித்த தயிர் அது ஒரு 4 ஸ்பூனுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் சால்ட், இதை ரெண்டுத்தையும் கலந்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியில் இந்த கட் பண்ணி எடுத்ததை போட்டு வச்சிடணும். நல்லா அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி. இதோ இந்த குறுத்து தான் நான் சொன்னேன். இதை வேணால் நீங்கள் பச்சையாகவே சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா கட் பண்ணியும் போட்டுடலாம். இப்போ வந்து இந்த உதிரியாக உளுந்தது பார்த்திங்களா நம்ம பிக்கும் போது, அதெல்லாம் தனியாக கட் பண்ணுறேன். இந்த மாதிரி தனியாக கட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கு. ஃபுல் பூவையும் கட் பண்ணணும்னா இதுனா பரவாயில்ல, கொஞ்சம் தான் உதிரி இருக்குது, அதனால் ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அந்த தண்ணியில் போட்டு முழுகிற அளவுக்கு தண்ணியை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோன்னு வைங்களேன், காலையில் ஏஞ்சோனையே ஈஸியாக நமக்கு வேலை முடிஞ்சிடும். அதுவும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஒரு துவர்ப்பு தன்மை இருக்குது பார்த்திங்களா, அது அறவே நீக்கப்பட்டுரும். அது இல்லாமல் இருக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதோ அதை தான் இப்போ காமிச்சிகிட்ருக்கேன் நான், தயிர். அது அப்படியே தண்ணி ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன், கெட்டி தயிரில் அப்படியே திட்டு திட்டாக நிற்கும். அதை கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு வேணுன்ற அளவுக்கு நல்லாவே தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றணும். நல்லாவே தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு அதில் நம்ம ஃபுல்லாக எடுத்து போட்டு நல்லா முழுகிற அளவு தண்ணியை ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியது தான். காலையில் ஏஞ்சி பார்த்திங்கன்னா அந்த கருப்பாகவே இருக்காது, நல்லா வெள்ளை வெள்ளையர்னு அழகாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம இந்த வீடியோவுக்கு எண்டில் வந்துட்டோம். இன்னொரு அற்புதமான வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எப்படி வாழைப்பூவை ஈஸியாக வந்து கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸோ இனிமேல் நீங்கள் வந்து வாழைப்பூ செய்கிறதுக்கு நோ அப்படின்னு சொல்ல மாட்டீங்க இல்லையா? ஓகே, இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, விடுங்க, பாய். இப்போ நம்ம ஒரு வாழை மரத்தோட ஒரு பிக்சரை தான் பார்க்குறோம். அது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் அளவுக்கே வந்து வளர்ந்து நிற்குது. இப்போ வந்து ஒரு மாடு இருக்குது, ஒரு மாடு இல்லை நிறையா மாடுங்க அசை போட்டுக்கிட்டு இருக்குது. சரி, நம்ம நேற்று கட் பண்ணதெல்லாம் அந்த தோலெல்லாம் கொண்டு போய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். சாப்பிட்டுட்ருக்கு, எல்லாமே வந்து வெயிலுக்கு மரத்து நிழலில் அழகாக ஒதுங்கி அங்கங்கேயே உக்காந்து இளப்பாறிக்கிட்டு இருக்கு. பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம வந்து எல்லாருமே ஒரு உறுதிமொழி எடுப்போம், ஒவ்வொருத்தரும் அட்லீஸ்ட் நம்ம வாழ்நாளில் ஒரே ஒரு மரத்தையாவதும் நட்டு அதை நல்லபடியாக வளர்ப்போம் அப்படின்றது தான். ஏன்னா அந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கும் நல்லது, நம்ம நாட்டுக்கும் நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா
பேப்பரை தான் ஃபஸ்ட்டு சாப்பிடும்னு பார்த்தேன். என்னவோ தெரியல, பேப்பர்லாம் சாப்பிட்றத விட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல. இப்போல்லாம் அவங்களுக்கு பிடிச்சது ரொம்ப பிளாஸ்டிக் கவர்ஸ் தான், அதை தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்க. சூப்பர், ஓகே, பை.